ஹாய் ஆல் வெல்கம் டு தமிழ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சீனாவில் பெருமளவு வெள்ளம் பெரிய பாதிப்பு மக்கள் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ யாங்ஷி ரிவரில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது வந்து த்ரீ கார்ஜஸ் டேமில் வந்து தண்ணி நிறையா வந்துட்டு டேம் உடையதுக்குன்னு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன காரணம் எதனால் இதெல்லாம் சொல்கிறாங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டேம்மை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி த்ரீ கார்ஜஸ் டேம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யாங்ஷி ரிவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் யாங்ஷி ரிவர் வந்து ஆறாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நீளங்க ஏஷியாவிலே நம்பர் ஒன் லாங்கஸ்ட் ரிவர்னு இதை சொல்லுவாங்க உலகத்தில் இது மூணாவது லாங்கஸ்ட் ரிவர் நீளமான நதி இது வந்து ஒரு பதினஞ்சு சிட்டியை கிராஸ் பண்ணி வருதுங்க எங்கே முடியுதுன்னா ஷாங்காயில் போய் முடியுது கடைசியாக ஷாங்காயில் ஸோ இந்த நதிக்காக கட்டப்பட்ட வெள்ளப்பெருக்கு பெருகளவும் ஏற்படுது இதுக்காக கட்டப்பட்டதான் த்ரீ கார்ஜியஸ் டேம் இதை கட்டுறதுக்கு எப்போ பிளான் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிளான் பண்ணுறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து நேஷனல் பீப்புள் காங்கிரஸ் வந்து ஓட்டெடுப்பு நடத்துறாங்க அப்போது ஒரு விதமாக கொஞ்சம் இருக்குது கட்டலாமா வேணாமா ஒரு டைலாமில் தான் இருக்குது இருந்தாலும் எப்படியோ ஓகே பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கட்டும் போதே இன்ஜினியர் சைடில் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல கட்டுறனால எத்தக்க நிலச்சரிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இருந்தாலும் வச்சுட்டாங்க இதோட லென்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு ஃபீட்டு வந்து லென்த்தாக இருக்குது ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு மீட்ரு ஹைட்டில் இருக்குது இதில் இது இந்த டேமில் இருக்க தண்ணி வெளியே போகிற அந்த ஸ்பீடை வந்து கேட்டிங்கன்னா உலக சுற்றுது பார்த்திங்களா அந்த ஸ்பீடே வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ் ஸ்லோ பண்ணுது உலக சுற்றுறதே ஸ்லோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு டேம் உலகத்துலேயே ரொம்ப பெரிய டேம் இது இந்த டேமில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது அது ஒரு விஷயமும் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஸோ இதெல்லாம் அந்த சிறப்பு அம்சங்கள் இந்த டேமை பற்றி இந்த டேம் வந்து கட்டினது கட்டி முடித்ததுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது ஃபைவ் பாயிண்ட் ஒன் மேக்னெடியூரில் ஒரு நிலநடுக்கம் வருது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு மூவாயிரம் வீடுகள் வந்து சேதமடையுது சில பேர் சாகுறாங்க அந்த ஒரு விஷயமும் நடக்குது டேம் கட்டினா அடுத்த வருஷமே எங்கே டேம் பக்கத்துலேயே தான் அந்த நிலநடுக்கம் ஏற்படுது இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்தோன்னா அப்போவுமே வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல காலம் நம்ம டேம் தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா அப்போவுமே அந்த அடுத்த வருஷமே கட்டின அடுத்த வருஷமே வருதுன்னா பாருங்களேன் அப்போ அளவுக்கு இருக்குன்னு ஸோ இது ஒரு விஷயம் அப்போவுமே சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இப்போ ஏற்பட்ட வெள்ளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து நார்மலாக மழை பெய்யதை தாண்டி பன்னெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக மழை பெஞ்சு பெருமளவு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அது இல்லாமல் டேம் கட்டும் போதே தொண்ணூறு இடத்துக்கு மேலே வந்து நிலச்சரிவுலாம் ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் நடந்திருக்கு ஸோ இப்போ வந்த இப்போ அந்த வெள்ள நீர் வந்து அபாய கட்டத்தை ரீச் பண்ணுற அளவில் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த விஷயம் ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனைனா டேம் மட்டும் உடஞ்சதுன்னா அதுலேருந்து வெளியேறுற நீர் வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க நார்மல் ஃப்ளட்டோட நார்மல் வெள்ளத்தோட அதோடய வேகம் வந்து பன்மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த டேமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி டேமும் இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இந்த டேம் ஏன் இந்த இந்தளவுக்கு இவ்வளோ ப்ரெஷர் தாங்க வேண்டியது நிலைமை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேம் வந்து தாழ்வான பகுதியில் இருக்குங்கிறது முத காரணம் ரெண்டாவது இந்த தாழ்வான பகுதிக்கு மேலே அப்படியே பேக்லேயே போகணுன்னு வச்சிங்களேன் ஒரு நாலு டேம் வந்து யாங்ஷி ரிவரில் கட்டியிருக்காங்க அந்த நாலு டேமும் பார்த்தீங்கன்னா பிக்சரை பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த ஃபீட்லேருந்து தண்ணியை திறந்து விடும்போது அந்த நாலு டேமோட தண்ணியும் கீழே எவ்வளோ ஃபோர்ஸாக வரும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் அந்த ஃபோர்ஸில் வந்து இந்த டேம் இந்த த்ரீ கார்ஜஸ் டேமில் வந்து தண்ணி முட்டிகிட்டு நிற்கும் போது அந்த ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதுதான் அந்த தான் இப்போ அந்த த்ரீ வந்து தாங்கிட்டு இருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் ஓகேங்களா இதை தாண்டி அடுத்த விஷயம் சொல்லணும்னா தண்ணி வந்து வேகமாக போக போக ஆகும் தரையில் தண்ணி போய் படுது படும் போது ஆகும் நார்மலாக தண்ணி போகிறது வந்து ஒரு ஸ்பீடு இருக்காது மேலே தண்ணி வரும்போது ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியோட வேகம் வெளியேற்றும் போது அதோட வேகம் அதிகமாக இருக்கும் போது அது ஒரு பூமியில் ஒரு அதிர்வு ஏற்படுத்தும் ஏன்னா மண்ணில் தண்ணி போது மண்ணு பிரிஞ்சு போய்டும் அடுத்தது பாறை இருக்கும் பாறையில் தண்ணி போது என்ன ஆகும் பாறை ஒரு ஸ்டேஜில் உடைய ஆரம்பிக்கும் உடஞ்சதுன்னா என்ன ஆகும் நில அதிர்வு ஏற்படும் நில அதிர்வு ஏற்படும் போது டேம் உடையதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த டேம் உடஞ்ச அடுத்த நிமிஷம் என்ன ஆகுனா ஈ ஒரு சிட்டி இருக்குது அடுத்தது அது வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக ஃபுல்லாக மூழ்கடிக்கப்படுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தண்ணியில் மூணதுக்கப்புறம் இருபது மீட்டர் அந்த சிட்டிலேருந்து இருபது மீட்டர் உயரத்தில் தண்ணி நிற்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே போவோம்னா அடுத்த அரை மணி நேரத்தில் ஊஹானுக்கு போவோம் ஊஹானை ஃபுல்லாக மூங்கி போவோம் அடுத்தது வந்து நே சொல்லி ஒரு சிட்டி இருக்குது அங்கே போவோம் அதுக்கப்புறம் ஷாங்காய் கடைசியாக ஷாங்காய் சிட்டிக்கு போவோம் ஷாங்காய் தான் கடைசியான ஒரு சிட்டி அது ரொம்ப டெவலப்டான சிட்டி சங் சீனாவில் ஸோ இதில் இன்னொரு பிரச்சனைன்னு சொல்ல போனால் ஷாங்காயில் தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு இருக்குது ரெண்டு பவர் பிளான்ட் இருக்குது ஸோ அதுவும் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பாதிப்பு ஆச்சுன்னா ரேடியேஷன் பிரச்சனை ஆச்சுன்னா அது இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படும் சைனாவில் மட்டும் ஏற்படுத்தாதுங்க பக்கத்துலேயே சவுத் கொரியா இருக்குது ஸோ அங்கேயே ஏற்படுத்துங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையை தான் சைனா ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு இந்த டேம் கட்டும் போது இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு எங்களால் வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி சீனா சொன்னாங்க பிரச்சனை அதிகமாகவும் அதிகமாகவும் நூறு வருஷத்துக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க யாருமே அந்த தாழ்வான பகுதியில் இருக்காதிங்க தயவு செஞ்சு போயிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க ஸோ இயற்கையோடு சேர்ந்து தான் மக்கள் வாழ முடியுமே தவிர மக்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையை மாற்ற முடியுமானா அது முடியாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து சீனா இப்போ உணர்ந்துருக்காங்க தான் சொல்லணும் ஸோ இதை தான் வந்து மனிதன் உருவாக்கிய பேரழிவுன்னு வந்து நிறையா தலைப்பில் இதை இந்த டேமை தான் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் ஸோ எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நானும் ஆண்டாட வேண்டிக்கிறேன் ஏன்னா மக்கள் உயிரிழப்பு வந்து நடக்கக்கூடாதுன்னு எல்லாரோட ஆசை ஸோ எதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது கருத்துக்களை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களை ரீச் ஆகும் இன்னொரு ஒரு பெட்டர் வீடியோவில் உங்களை நான் ரீச் பண்ணுறேன் டில் தென் பாய்